இன்றைக்கி நம்ம ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வைரஸ்னால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் லிக்விட் ஹேண்ட் வாஷ். அதை வீட்டிலே எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீட்டிலே ஹேண்ட் வாஷ் சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாலே நாலு திங்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே நான் டெட்டால் சோப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன சோப்பு மீதி இருக்கோ அதையே கூட எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வீட்டில் பழைய அந்த கிரேட்டர் வேற ஏதாவது இருந்தாலும் அதை கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோப்பை ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்க போறேன். அந்த சோப்பை நான் பாதி சோப்பு தான் எடுத்திருக்கேன், பாதி சோப்பு நல்லா துருவி வச்சிருக்கேன். எங்க ஒரு அலுமினிய கிண்ணத்துல பாதி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்ப ஃப்ளேம் வந்து ஃபுல்லா கம்மி பண்ணிக்கிட்டேன். இந்த துருவின சோப்பை இந்த தண்ணியில போட்டு ஃப்ளேம் கம்மியா இருக்கும் போதே இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ சோப்பு பாருங்க, நம்ம துருவந்தனால சோப்பு ஈஸியா கரைஞ்சிடுச்சு. இப்ப பாக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணியா தான் தெரியும். இதுலயே நானு நேச்சுரல் ஆலோவேரா இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணெயில இருந்து உள்ள ஜெல்லு மட்டும் எடுத்திருக்கேன், அதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் கொடுங்க. இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது எதுக்காக ஆட் பண்றேன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் ஹெர்ப். இப்ப கொரோனானால நம்ம அடிக்கடிக்கு ஹேண்ட் வாஷ் பண்றோம். இது நம்மளுக்கு கையில ட்ரைனஸ் வராது. இங்க நான் கிளிசரின் வச்சிருக்கேன். இந்த கிளிசரின் வந்து இந்த சோப்ல ஒரு 2 கேப் மட்டும் நான் இந்த சோப் லிக்விட்ல ஆட் பண்றேன். செகண்ட் கேப் இதையும் ஆட் பண்றேன். இந்த சோப் லிக்விட்ல டெட்டால் வந்து ஒரு சின்ன கேப் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 12 hours அப்படியே இருக்கணும். 12 hoursக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா திக்கா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் கிடைக்கும். இப்போ நம்ம கேப் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். 12 hours ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம சோப் எவ்வளவு திக்கா டைட்டா சூப்பரா வந்திருக்கு. இங்க பாருங்க, இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நீங்க பாருங்க, இப்போ ரொம்ப திக்கா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதிலே கலந்துக்கோங்க. இங்க ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சிருக்கேன். உங்ககிட்ட வேற ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் அதுல ஃபில் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபனல் இருந்தா ஃபனல் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபனல் இல்லை, அதனால ஒரு ஃபாயில் பேப்பரை கோன் மாதிரி செஞ்சு இதுல ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலை நான் ஃபில் பண்ணிட்டேன். பாருங்க, ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு ஒரு 6 or 7 பாட்டில் வரும். இதை ஹேண்ட் வாஷ் பண்ணா எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரூஃபும் காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதுல உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஆர்டிஃபிஷியல் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணல. நீங்களே உங்க வீட்டுல நேச்சுரலா இந்த ஹேண்ட் வாஷை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலாடா சிசி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.